ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைன் நியூ பிரெயின் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஜூலை ஃபைவ் இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணேன் எனத்துக்கு தெரில ஃபுல் வீடியோ வந்து ஐ தாட் இட்ஸ் டூ ப்ளர் ஆனால் அதனால் வந்து இப்போ புதுசாக ரெக்கார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மினிட் புதுசாக இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம்

கோவிட் நைன்டீன் வந்து எப்படி எப்படிலாம் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஹைஜீனாக இருக்கணும் அது எப்படி வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இது பண்ணுறதுக்கு தான் வந்து ரெண்டு ரெண்டு வந்து எக்ஸ்பர்ட் அட்வைசரி கமிட்டிஸ் வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பட்டியால அமைதி வந்து இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அனௌன்ஸ் தட் இட்ஸ் நியூ ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்

इन अवार्ड अब पाता यूएस ग्रीन बिल्डिंग काउंसिल लीडरशिप अवार्ड इन जूला ट्वेंटी ट्वेंटी द इनाग्रेटेड एशिया वेट इनटडिया सर्टिफाइड सफर फोर् डेटा सेंटर सेन्टर दूटा एम डेटा सेंटर आक्चल वो इंडिया एशिया लारजस्ट सर्टिफैड टयर फोर्स डेटा सेन्टर वो ओपन पड़ी இது ஏஷியாவில் லார்ஜஸ்ட் அண்ட் தென் வேர்ல்டில் பார்த்தா இது செகண்ட் லார்ஜஸ்ட் யார் ஓப்பன் இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா சிஎம் உத்தவ் தாக்கரே தான் வந்து இன்னாக்ரேட் பண்ணார் எப்படின்னா ஆன்லைன் மூலயமா தான் இன்னாகுரேட் பண்ணார் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா நாட் என்ன சொல்கிறது லைவ் என்ன சொல்கிறது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் அங்கே போய் ஒரு திறந்து வைக்கல நெக்ஸ்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபுள் எனர்ஜி எம்என் எம்என்ஆர்இ அனௌன்ஸ் நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார் கொலாப்ரேஷன் ஃபார் ஸ்க்ரீன் எனர்ஜி டெவலப்மெண்ட் க்ளீன் எனர்ஜி டெவலப்மெண்ட் யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம பார்த்தா இந்தியா வந்து நிறையா வந்து யூஎஸ் கூட சைன் பண்ணுறாங்க ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் கொலாப்ரேஷன் நிறையா நடக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா யுஎஸ் கூட தான் நம்ம பண்ணியிருக்கோம் US ஏஜென்சி ஃபார் International டெவலப்மெண்ட் அது என்ன ஷார்ட் ஃபார்ம்னா US AID அவங்களும் இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபல் எனர்ஜி ரெண்டு பேருந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி எதுக்காக நான் இது க்ளீன் எனர்ஜி டெவலப்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கருர் பேங்க் ஹாஸ் என்டர்ட் இன்டு வ கார்ப்ரேட் கார்பரேட் ஏஜென்சி பார்ட்னர்ஷிப் வித் விச் ஆஃப் ஃபாலோயிங் இன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி நான் வந்து நேற்றைய சொல்லியிருந்தேன் கருவேஷ்யா பேங்க் ஆல்ரெடி வந்து ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனி கூட வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ் லைஃப்போட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து லைஃப் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் அப்புறம் கஸ்டமர்ஸுக்கு நிறையா ப்ரொவைட் பண்ணணும் இன்சூரன்ஸ் மூலிமா அதுக்காக தான் இதில் வந்து எயிட் நைட் சொன்ன மாதிரியே தான் செவன் எயிட்டி பிரான்ச்சஸில் வந்து இது இருக்கு அக்ராஸ் இந்தியா இன்றைக்கும் அதே தான் பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் ஹாஸ் பின் த அம்பாஸ்டர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டு பி ஹெல்ட் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குமான்னு தெரில பட் அதுக்கு வந்து யார் அம்பாஸ்டரா சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா சோப்ரா தான் அம்பாஸ்டரா சூஸ் பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்க தான் வந்து இவங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஷீ இஸ் த அம்பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபிஃப்த் Fifty celebrated filmmakers and actors were invited to the red carpet Red carpet ritual wake of the pandemic time. Okay. The National Human Rights Commission has constituted an expert committee to study the impact of COVID nineteen on human rights and further. ஃப்யூச்சர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஹூ அமௌண்ட் ஆஃப் ஃபாலோய் பில் ஹெட் த கமிட்டி ஆக்சுவலாக வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க எதுக்காகனா அந்த கோவிட் நைன்டீனோட எப்படி எப்படின்னா கோவிட் நைன்டீன் இருக்க ஸ்டெடி பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா லெவன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அந்த லெவன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து யார் வந்து யார் வந்து ஹெட்டாக இருக்காங்கன்னு பார்த்தா டாக்டர் கே எஸ் ரெட்டி தான் வந்து ஹெட்டாக இருக்காரு அவர் என்ன போஸ்டிங்கில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா President of Public Health Foundation of India. Oh. Next, in July 2020, the Legal and Legislative Committee of Kuwait's National Assembly has approved a <laughs> draft ECAP quota bill, which seems to limit the number of Indians to how much percent of the population. எவ்வளோ வந்து டிராஃப்ட் பில்லாக போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தா பாப்புல இந்தியாஸ் பாப்புலேஷனில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து டிராஃப்டில் தான் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயிட்டீன் லேக்ஸ் இந்த எயிட் லேக்ஸ் இந்தியன்ஸ் வந்து லீவிங் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த நேம் ஆஃப் த மொபைல் அப்ளிகேஷன் லான்ஸ்ட் பை வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி தட் வில் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் பேட்ரியாட்டிசம் ஆக்சுவலாக வந்து இப்போ இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து சைனீஸ் ஆப்ஸோடது நம்ம கிட்டத்தட்ட வந்து வி பிளாக் ஃபிஃப்டி நைன் ஆப்ஸ் இன் இந்தியா ஸோ அதை ஆக்சுவலாக அது கேம் ஸ்கேனரும் அதில் ஒன்று நம்ம கேம்ப் ஸ்கேனர் இல்லாமல் நம்ம இங்கேயும் போனதில்லை ஏதாவது என்ன ஸ்கேன் பண்ணாலும் கேம்ப் ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு பதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது டேப் ஸ்கேனர் கிளியார் ஸ்கேனர் நிறையா இருக்குது இவங்க என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மூலியமாக இது பண்ணால் நம்ம பேட்டியோர்டிசன் பேட்டியோ ஆர்டிசம்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம தாய்மா தாய்நாட்டு மேலே இருக்கிற பற்று ஓகே நெக்ஸ்ட் ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் Limited has announced த லான்ச் ஆஃப் அ சேவிங் account ஸ்கீம் ஃபார் மைனர் aged between ஹவு many இயர்ஸ் இப்போது ஒவ்வொரு பேங்க்லையும் பார்த்தா மைனர் இதுக்காக வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணால் என்ன ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தா டென் டு எயிட்டீன் இயர்ஸ் தான் ஏஜ் லிமிட் அதுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது இப்போ வந்து இப்போது இந்த திட்டத்தின் கீழே வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நிறையா இருக்கலாம் அதே மாதிரி இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா பவிஷயா பவிஷா யா இது எங்கெங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இனிஷியலி இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் போக போக வந்து என் பண்ணுவாங்க இப்போ எங்கே மட்டும் இருக்குன்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷில் இருக்குது அப்புறம் கிராஜுவலி அதர் ஸ்டேட்ஸ்க்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் த ஐஐடி அனி அலுவநாயக் கவுன்சில் ஹாஸ் சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டு ஜாயிண்ட்லி கண்டக்ட் ரிசர்ச் ஆன் கோபத் நைன்டீன் அண்ட் பேஷண்ட் டேட்டா அனாலிசிஸ் இப்போ வந்து ஐஐடி அலம் நாய் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களோட ஒரு எல்லா காலேஜ்லேயுமே எல்லா காலேஜ்லையுமே இருக்கான்னு தெரில ஆனால் வந்து எங்கள் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது ஐஐடி காலேஜஸ்லேயும் இருக்குது ஐஐடி காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அலும்நாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கமிட்டி இருக்கும் அவங்க கமிட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க யார் கூட அது வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜோமிக்ஸ் அண்ட் இன்ட்ரகேட்டிவ் பயாலஜி அவங்க கூட வந்து ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க ஜாயின்ட்லி கனெக்ட் எதுக்குன்னா ரிசர்ச் ஆஃப் கோவிட் நைன்டீன் பேஷன்ஸ் அப்புறம் டேட்டா அனாலிசிஸ்க்காக தான் வந்து போட்டிருக்காங்க இந்த கவுன்சில் வந்து எங்கே செட்டப் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் மாலிகுலர் டயக்னாஸ்டிக் லேப்னால் நம்ம வந்து மெகாலே மும்பை தான் அது எல்லாருக்குமே தெரியும் அங்கே தான் வந்து இது பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஹூ டெலிவர் த இனாக்ரல் அட்ரஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இந்தியா க்ளோபல் வீக் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இன் ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி யாரை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் நரேந்திர மோடி தான் வந்து இனாக்ரல் பண்ணிணாரு அவர் தான் வந்து டெலிவர் ஸ்பீச் பண்ணிணாரு டெலிவர் டெலிவர் ஸ்பீச் கொடுத்தாரு டெலிவர் ஸ்பீச் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது என்ன தீம் அப்படின்னு பார்த்தா இது த்ரீ டேஸ் கான்ஃபரன்ஸ் நினச்சி அது தீம் என்னன்னு பார்த்தா பி த ரிவீவல் இந்தியா அண்ட் அ பெட்டர் நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் குளோபல் பார்ட்டிசிபென்ட் ஃப்ரம் தேர்ட்டி நேஷன்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெட் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டேரக்ட் டாக்ஸஸ் சிபிடிடி சைன் அண்ட் எம்ஒயூ ஃபார் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த டூ ஆர்கனைசேஷன்ஸ் இப்போது சிபிடிடியும் அப்புறம் இன்னொன்று என்ன சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தா எஸ்இபிஐ ரெண்டு பேரும் சேர்ந்து டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆர்கனைஸ்க்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக் அண்ட் ரெகுலர் பேஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹாவ் பிகம் த ஃபர்ஸ்ட் டூ கண்ட்ரீஸ் இந்த த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன் டு எலிமினேட் போத் மிசல்ஸ் அண்ட் ருபலாக ஹெட் ஆஃப் ஹெட் ஆஃப் த டுவெண்ட்டி த்ரீ டார்கெட் இப்போ வந்து ஏன் அப்படி அனுப்பிச்சிருக்காங்கன்னா மிசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மால்தீவ்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா தான் கேன்சர் ஏன் இந்த ரெண்டு கண்ட்ரி இப்போ டார்கெட் வச்சுருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்குள்ளே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே ஃபுல்லாக எலிமினேட் பண்ணும் மிசல்ஸ் அண்ட் ருபலான்னு பார்த்தோம்னா மால்தீவ்ஸில் டூ தௌசண்ட் நைனில் வந்து ஒரு பெரிய இப்போ கொரோனா எப்படி உலகமுழுக்க இருக்கோ அதே மாதிரி மால்தீவ்ஸில் நிறையாவே இருந்துச்சு ஃபுல்லாக மால்தீவ்ஸ் ஃபுல்லாக பார்த்தோன்னா இது மட்டும்தான் இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மாதிரி டைம் அது நிறைய இருந்ததுனால ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் வரைக்குமே அது இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி இருந்ததுனால தான் அவங்க வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீக்குள்ளே ஃபுல்லாக இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பார்க்கலாம்

அது எவ்வளோ டோட்டல் வந்து ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ நைன் க்ரோ ரூபீஸ் நெக்ஸ்ட் வித் வித் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ரிலீஸ்ட் ஃபிஃப்டி டாலர் ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் இன் த ஃபஸ்ட் ரேஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ் டு எல் அண்ட் டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபார் ஃபண்டிங் ரினியூபல் எனர்ஜி ப்ராஜெக்ட் இந்த கம் கண்ட்ரி ஆக்சுவலாக ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பார்த்தோன்னா ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக அவங்க சேங்ஷன் பண்ண லோன் பார்த்தா டுவெ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் இப்போதைக்கு ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் போக போக தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹூ ரெப்ரஸன் இந்தியா அட் த ஃபோர்த் எடிஷன் ஆஃப் த விர்ச்சுவல் மினிஸ்டர் ஆன் கிளைமேட் ஆக்ஷன் யார் வந்து நம்மளை நான் நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவ்டேகர் அவர் தான் வந்து நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போனார் எதுக்காக அப்படின்னு பார்த்தா இப்போ கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாத்துக்காகவும் தான் அவங்க வந்து எல்லாமே பேசுவாங்க நெக்ஸ்ட் இன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்ரேட் அஃபேர்ஸ் ஹஸ் எக்ஸ்டெண்டட் ஹூஸ் ஸ்டேம் ஆஸ் ஆக்டிங் சேர்பேர்சன் ஆஃப் த நேஷ்னல் கம்பெனி லா அப்பட அப்பிட்டேட் டெர்மினல் பை த்ரீ மந்த்ஸ் யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் பென்சிலால் பத் அவங்களுக்கு தான் வந்து த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க எப்போ வந்து பார்த்தா ஜூன் ட்வென் ஜூன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை டென்னோட கரண்ட் அஃபேர்ஸ் சாரி ஃபார் த லேட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நியூஸ் இன்ஃபார்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மோடிஜி வந்து எங்கள் மத்திய பிரதேஷில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செவன் ஃபிஃப்டி மெகாவாட் வந்து சோலார் பவர் வந்து ஏஷியாலே லார்ஜஸ்ட் சோலார் பவர் வந்து அங்கே தான் இது பண்ணுறாங்க அதை வந்து இன்றைக்கி தான் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து மோடிஜி ஓப்பன் பண்ணார் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நாலேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டா பை பாய்